இன்று இந்த அவசரால சட்டம் மீதான விவாதத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். 39 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அன்று கல்வி அமைச்சராக இருந்த பொழுது அவருடைய மாமனார் ஜிஆர் தேவத்தனா ஜனாதிபதியாக இருந்த பொழுது சகல அதிகாரங்களையும் கையிலே வைத்துக்கொண்டு இலங்கை தீவு முழுவதும் வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. குறிப்பாக கொழும்பு மாவட்டத்திலே வாக்காளர் பட்டியலின் அடிப்படையிலே தமிழர்களுடைய வீடுகள் இனங்காணப்பட்டு தமிழர்களுடைய வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு எஞ்சிய உடைமைகள் அனைத்தும் எரித்தளிக்கப்பட்ட மிக கொடூரமான சம்பவம் நடைபெற்று 39வது ஆண்டிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்று உங்களால் இடப்பட்ட அந்த மூட்டி விடப்பட்ட தீ இந்த நாட்டிற்கு இந்த நாட்டை இன்றைய இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான கொல்லிக்கட்டை செருகப்பட்ட நாள் 39 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மாதத்திலே தான் அது செய்யப்பட்டது. அன்று அந்த கொடூரங்களுக்கு எதிராக எங்களுடைய சகோதரிகளை நீங்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய பொழுது உங்களுடைய காரியர்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய பொழுது அதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அதுக்கு எதிராக எதிர்வினையாற்ற முற்பட்ட பொழுது உங்களால் சூட்டப்பட்ட பெயர் பயங்கரவாதம். பயங்கரவாதிகளை ஒடுக்குகிறோம் என்ற பெயரிலே வந்து இந்த சபையிலிருந்து கிடைக்கக்கூடிய சகல விதமான சுகங்களையும் அனுபவிப்பதற்காக உங்களுக்கு எதிராக வரக்கூடிய நியாயமான எதிர்ப்பு போராட்டங்களை ஒடுக்குவதற்காக பயங்கரவாதம் என்ற முத்திரையை குத்தி சட்டங்களை இயற்றி தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை நீங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் மேற்கொண்டு வந்தீர்கள். அதனுடைய விளைவு நாடு இன்று இந்த நிலைமையை வந்தடைந்திருக்கிறது. எங்களுடைய கட்சித் தலைவரும் 1.5 வருடங்களுக்கு முன்னர் தெளிவாக இங்கே சொல்லியிருக்கின்றார், எங்களுக்கு எதிராக நீட்டிய துப்பாக்கிகளும் உங்களுடைய கொடூர சட்டங்களும் உங்களுடைய மக்களுக்கு எதிராக திரும்பும் என்று. அதே செயல்பாடுகள் இன்று உங்களுடைய மக்களை நோக்கி தீவிரமடைய தொடங்கியிருக்கின்றது. உங்களுடைய கைகளால் உங்களுடைய மக்களின் கண்களை குத்துகின்ற நிலைமை இன்று உருவாகி இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே நீங்கள் இந்த அவசர கால சட்டத்தை நீடிப்பதை கைவிட்டு விட்டு இந்த அவசர கால சட்டம் ஏன் நீடிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் பின்கதவால் மக்களால் ஏற்கனவே விரட்டி அடிக்கப்பட்டு முட்டாக நிராகரிக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்ட பிற்பாடு இந்த போராட்டக்காரர்கள் தன்னுடைய நியமனத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலே தன்னை விரட்டி அடிப்பார்கள் என்கின்ற அச்சம் காரணமாக ஏதோ ஒரு வகையிலே இந்த ஆர்ப்பாட்டங்களை ஒடுக்குவதற்காக இந்த அவசர கால சட்டத்தை நீங்கள் இப்பொழுது கையில் எடுக்கின்றீர்கள். இது உங்களுடைய தேசத்தில் உங்களுடைய மக்களுக்கு எதிராக மோசமான ஒரு இரத்த ஆட்டை எதிர்காலத்திலே உருவாக்குவதற்கு கால் கோலிடும் என்பதை இந்த இடத்திலே நான் பொறுப்புணர்வோடு நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். இந்த நிலைமை தவிர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசத்திற்கும் சிங்கள தேசத்திற்கும் இடையிலான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் தமிழ் தேசத்தை அங்கீகரித்த அடிப்படையில். அதற்கு அப்பாலே உங்களுடைய தேசத்துக்குள் இருக்கின்ற இந்த பிரச்சனை நீங்கள் சரியான முறையிலே அணுக வேண்டுமாக இருந்தால் இந்த பாராளுமன்றத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் இந்த பாராளுமன்றத்தை உடனடியாக கலைத்து நீங்கள் உடனடியாக ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டும். தேர்தலுக்கு செல்வதன் ஊடாக மட்டும்தான் மக்களுடைய உங்களுடைய மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு பாராளுமன்றத்தை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்று இந்த இது ஆளுங்கட்சி பிரதம குருடா அவர்கள் சொல்லியிருந்தார். என்ன கோட்டா கோ ஹோம் என்று சொன்னார்கள், கோட்டா போய்விட்டார், அத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி இதை கூட நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறீர்களா? கோட்டா என்பவர் ஒரு குறியீடு, அதாவது வந்து அந்த பேரின் அவருக்குத்தான் ஜனாதிபதி தேர்தலிலே அங்கீகாரம் வழங்கப்பட்டது, அவருக்காகத்தான் பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையும் உங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆகவே அவரை வெளியேற சொல்லி சொல்கிறார்கள் என்று சொல்லி மக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜனாதிபதிக்கும் உங்களுடைய அரசாங்கத்திற்கும் வழங்கப்பட்ட ஆணையை அந்த மக்கள் மீள பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அதற்கு பிற்பாடு அந்த அரசாங்கம் ஆட்களை மாற்றி மாற்றி ஆட்சி செய்வதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் தொடர்ந்தும் அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு நிர்வாகம் நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பாசிச ஆட்சி நடத்துகிறீர்கள், நீங்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுகின்றீர்கள். உண்மையிலே நீங்கள் இதிலே ஒவ்வொருவரும் பேசுவது ஜனநாயகம் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஜனநாயகத்தை காப்பதற்காக உங்களுடைய நாட்டை காப்பதற்காகத்தான் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்து விட்டு ஒரு தேர்தலுக்கு செல்லுங்கள். அதன் மூலமாகத்தான் உங்களுடைய தேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடி நிலைகளை நீங்கள் கலைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் பொறுப்புணர்வுடன் சொல்லிக் விரும்புகின்றோம். இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த போராட்டக்காரர்கள் ஒவ்வொருவராக இனங்காணப்பட்டு வேட்டையாடப்படுகின்ற நிலைமைதான் நிச்சயமாக உருவாகும். நேற்றைய தினம் விமானத்துக்குள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் விமானத்தில் ஏறி அந்த கதிரையில் அமர்கின்ற வரையில் உங்களுடைய உளவுத்துறை அதிகாரிகளும் உங்களுடைய விசாரணை அதிகாரிகளும் எங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்?
நீங்கள் அப்படி என்று சொன்னால் முழு உலகத்திற்கும் முழு இனத்திற்கும் நீங்கள் ஒரு அச்சுறுத்துகின்ற செய்தியை எங்களுடைய நாங்கள் மிருகத்தனமாக கொடூரத்தனமாக இப்படி நடந்து கொள்வோம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் நீங்கள் அவ்வாறு இறுதி வரை விட்டுவிட்டு விமானத்துக்குள்ளிருந்து நாய்பிடித்து இழுத்து வருவது போன்று இழுத்து வந்தீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை நான் உங்களுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தயவுசெய்து எங்களுடைய நாங்கள் போதிய அளவுக்கு அனுபவித்திருக்கின்றோம். எங்களுடைய பெண்களை நீங்கள் மிக கொடூரமாக பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி இருக்கிறார்கள் உங்களுடைய படையினர். அதே வேளையிலே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மிக கொடூரமான முறையிலே சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். என்னுடைய சொந்த தம்பியார் பல்கலைக்கழக விரிவுரையாளராக இருந்த பொழுது கைது செய்யப்பட்டு தலைகீழாக கட்டி தொங்க விடப்பட்டு மிக மோசமாக துன்புறுத்தப்பட்டவர். இந்த கொடுமைகளை நாங்கள் நன்கு அனுபவித்திருக்கின்றோம். டக்ளஸ் சிவானந்தாவுக்கும் என்னுடைய தம்பியார் கைது செய்யப்பட்டதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட கொடூரங்கள் நாங்கள் அனுபவித்தவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அனுபவித்தோம் என்பதற்காக சிங்கள மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த நாடு மீள வேண்டுமாக இருந்தால், இந்த பொருளாதார அழிவில் இருந்து இந்த நாடு கடந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள். அதற்காக முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய தேசத்திலே ஒரு தேர்தலை நடத்துங்கள். ஒரு புதிய அரசாங்கத்தை நீங்கள் இங்கே கொண்டு வாருங்கள். அந்த புதிய அரசாங்கம் தமிழ் தேசத்து தலைவர்களோடு முகவர்களோடு அல்ல, தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பிரதிபலிக்கின்றவர்களை. நீங்கள் இன்று 69 லட்சம் வாக்களித்த மக்கள் உங்களை நிராகரிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு எந்த ஒரு இனத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தலிலே தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்று பே காட்டிக் கொண்டிருக்க கூடாது. நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், உண்மையிலே பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த மக்களுக்கு தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் அவர்கள் உங்களோடு வந்து பேசுகிறார்களா அல்லது பின்கதவால் வந்து டீல் அடிக்கிறார்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். உண்மையிலே அந்த மக்களுடைய அடிப்படையில் செயல்படக்கூடிய தலைவர்களோடு நீங்கள் பேச வேண்டும். தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே தமிழ் தேசத்தினுடைய இறமையையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரித்த அடிப்படையில் ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு இங்கிருக்கின்ற மூத்த தலைவர்கள் முன்வர வேண்டும். இங்கே சுசில் பிரேமஜெயந்த போன்ற மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். இங்கே நீதியமைச்சர் விஜய மதிப்புக்குரிய விஜய ராஜபக்ஷ அவர்கள் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல மூத்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் உங்களுடன் பொறுப்புணர்வுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த பிரச்சனையை இனிமேல் நீடிக்க விரும்பாதீர்கள். சர்வதேச சக்திகள் இந்த பூகோள ஆதிக்க போட்டிதான் நீ உங்களுடைய பலவீனங்களை வாய்ப்பாக பயன்படுத்தி பாதாளத்திற்குள் இந்த நாட்டை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இந்த பூகோள போட்டி இந்த நாட்டை மேலும் சீரழிக்க கூடாது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எங்களுடைய தேசத்தை அங்கீகரித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள். நீங்களும் நாங்களும் சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய புலம்பெயர் தேசத்து மக்கள் 1000 கோடி ரூபாய் பில்லியன் டாலர்களை கொண்டு வந்து இந்த நாட்டிலே முதலீடு செய்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கும் இந்த நாட்டிலே முன்னணி பங்களிப்பு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவசர கால சட்டத்தை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக் கொள்ள மாட்டோம். நீங்கள் அதனை ரத்து செய்யுங்கள். ஆக வேண்டிய காரியத்தை உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்தி அடுத்த கட்டத்துக்கு செல்வதை விரும்புகிறேன். நன்றி.